திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் அருகே உள்ள எரியோடு பாண்டிய நகரைச் சேர்ந்தவர்தான் மகாலட்சுமி அமீர் தம்பதிகள். காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் இன்று மகாலட்சுமி தங்களுடைய துணிகளை துவைப்பதற்காக பாண்டிய நகர் அருகே உள்ள பாறைக்குழிக்கு சென்று உள்ளார். அவருடன் கணவர் அமீரும் சென்றிருக்கிறார். அங்கு மகாலட்சுமி தனது இரண்டு குழந்தைகளுடன் துணி துவைத்து கொண்டிருந்தார். அப்போது அமீருக்கும் மகாலட்சுமிக்கும் இடையே சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அமீர், நான் தண்ணீருக்குள் குதிக்கப் போகிறேன் என விளையாட்டுத்தனமாக மகாலட்சுமியை மிரட்டியும் உள்ளார். திடீரென கால் தடுமாறி அமீர் தண்ணீருக்குள் தவறி விழுந்துள்ளார். தண்ணீரில் கொடிகள் அதிகம் இருந்ததால் அதில் சிக்கி பரிதாபமாக அவர் துடிதுடித்து உயிரிழந்தார். கணவன் தன்னுடன் விளையாடுவதாக நினைத்து கொண்ட மகாலட்சுமி நடப்பதை கண்டு கொள்ளாமல் துணி துவைத்து கொண்டிருந்தார். ஆனால் நேரமாகியும் அமீர் தண்ணீரை விட்டு வெளியே வராததால் சந்தேகமடைந்த மகாலட்சுமி கூச்சலிட்டுள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் மகாலட்சுமியின் நடல் சத்தம் கேட்டு தண்ணீருக்குள் இறங்கி தேடினார்கள். வெகு நேரம் தேனியும் அமீர் கிடைக்காததால் இது குறித்து வேடஞ்சந்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரில் இறங்கி கொடியில் சிக்கியிருந்த அமீரின் உடலை மீட்டு ஏரியோடு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அமீரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டும் உள்ளது. விளையாட்டு வினையாகும் என்ற பழமொழி போல தனது கணவனை பறிகொடுத்துவிட்டு துக்கம் தாங்க முடியாமல் மகாலட்சுமி தனது இரண்டு குழந்தைகளுடன் கதறி அழுதது அந்த பகுதியில் உள்ள அனைவரையுமே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.